Hello students, welcome back to Zerofail. This is the 10th standard science chemistry session. See, this session we discussed so many things, ore, minerals and how to concentrate the mineral and those things. This class I will explain you very important thing, how to extract the metal from the ore. Okay. So, first we will talk about the most important metal, na aluminium. You know, aluminium, we all know, we all daily use it. See, example, pati na aluminium da the aeroplane part la use panranga. The aluminium vessels nariye irukku. The aluminium cables namma neenga the overhead cables paathirukkeenga. Nariye example solite polam aluminium. Pillaikku nariye theriyum. The aluminium undu one of the most abundant or available element in the earth crust here. Okay, but the aluminium eppadi irukum? It's one of the good conductor of electricity and heat. Sariya? Heat um current um nalla connect panni kodukku indha aluminium. Appuram enna? இது வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், இட் வில் நாட் கெட் கொரோட், இது வந்து துரு பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இந்த அலுமினியத்துக்கு. ஸோ இந்த அலுமினியத்தை புரியுதா எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, அதாவது எப்படி அதை நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து நீங்க ஈக்குவேஷன் பார்த்தோம்னு பிள்ளைங்க பயப்படக்கூடாது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹிஸ்டரி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன், அலுமினியம் எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு தேவையான அலுமினியம் வந்து கிரவுண்ட்ல இருக்குமா? நம்ம போய் அப்படியே தோண்டி எடுத்துடலாமா? கிடையாது. அலுமினியம் வந்து எங்க இருக்கு? சம் மினரல்ஸ்ல இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த மினரல்ஸ்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம், சம் ஓர்ஸ் நம்ம ஐடென்டிஃபைடு வச்சுக்கோம். பிள்ளைங்களுக்கு நான் இப்போ இந்த அலுமினியத்தோட ஓர்ஸ் என்னலாம் சொல்லி தரேன். ஓகேவா? இந்த அலுமினியம் எந்த ஓர்ல நம்ம எடுக்கலாம் பாத்தீங்கன்னா, பாக்ஸைட் அதுல இருந்து எடுக்கலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா கிரையோலைட் அதுல இருந்து எடுக்கலாம், அப்புறம் கொராண்டம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 ஓர்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. பட் இதுல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க பாக்ஸைட்ல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா பாக்ஸைட் ரொம்ப சீப்பா இருக்கும், ரொம்ப ஈஸியா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ என்ன இப்ப பிள்ளைங்க மைண்ட் பிக்ஸ் ஆக வேண்டியதுன்னா அலுமினியத்துல ஓர் என்ன? பாக்ஸைட். அதாவது அதுல இருந்துதான் நாம வந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், அதுக்கு சம் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸைட் எப்படி இருக்கும்? அந்த பாக்ஸைட் எப்படி, அந்த கல் இருக்குல்ல, இப்ப நம்ம கிரவுண்டுக்குள்ள இருந்து ஒரு பாறை எடுத்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ராக் மாதிரி இருக்கும், ரைட்டா? மண்ணுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒயிட் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து கிரவுண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த பாக்ஸைட்ல இருந்து அலுமினியத்தை உடனே எடுக்க முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸைட் அலுமினாவா கன்வெர்ட் பண்ண போறோம். அலுமினா என்னன்னா அலுமினியத்தோட ஆக்சைட். ஓகேவா? அது எப்படி கன்வெர்ட் பண்றது? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சரியா? ஒரு ப்ராசஸ் பேரு என்ன? பேயர் ப்ராசஸ். இந்த பேயர் ப்ராசஸ் மூலமா இந்த பாக்ஸைட் நம்ம அலுமினாவா கன்வெர்ட் பண்ண போறோம். அலுமினாவா கன்வெர்ட் ஆகும் போது அதுல ஒன்லி அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். இந்த அதாவது ஹால் ப்ராசஸ், இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா, அலுமினியத்துல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டா அலுமினியம் நம்ம கிடைச்சிடும். தென் அந்த அலுமினியத்தை நீங்க பியூரிஃபை பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது? ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். சோ இந்த அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்ன? பேயர் ப்ராசஸ். என்ன பண்றோம்? நமக்கு என்ன நமக்கு இருக்குது? பாக்ஸைட் ஓர். இந்த பாக்ஸைட் ஓர எதுவா கன்வெர்ட் பண்ண போறோம்? நம்ம வந்து அலுமினாவா கன்வெர்ட் பண்ண போறோம். என்ன ப்ராசஸ்? பேயர் ப்ராசஸ். தென் ஆஃப்டர் தட் இந்த அலுமினால இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி அலுமினியத்தை மட்டும் ரெடியூஸ் பண்ணி, அதாவது அலுமினியத்தை மட்டும் பிரிச்சு எடுக்க போறோம். அது பண்ற ப்ராசஸ் என்னன்னா ஹால் ப்ராசஸ். அதாவது அதை நம்ம பண்றது எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட், அதாவது கரண்ட் கொடுத்து நம்ம பிரிச்சு எடுக்க போறோம் அலுமினியத்தை. ஓகே, சிம்பிள். நான் இப்ப பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அந்த ஈக்குவேஷன்ஸ் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புரியுதா? கொஞ்சம் ரீசன் பண்ணீங்கன்னா போதும். சி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாக்ஸைட் ஓர் சொன்னோம்ல, இந்த பாக்ஸைட்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் ஃபார்முலா Al2O3.2H2O. ஏல் அலுமினியம் இருக்குதா? சோ அலுமினியத்தோட சிம்பிள் என்ன? கெமிக்கல் சிம்பிள் வந்து ஏஎல். ஓகே, இந்த அலுமினியம் தான் நம்ம பிரிச்செடுக்க போறோம். ஓகே, சோ இதுல இருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, we need to convert this bauxite into alumina. அலுமினாவோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Al2O3. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போறோம், என்னன்னா பேயர் ப்ராசஸ். பேயர் ப்ராசஸ்ல என்ன பண்ண போறோம் தெரியும்? நம்ம we are going to convert the bauxite into alumina. ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸைட் எடுத்துக்கலாம். பாக்ஸைட் வா Al2O3.2H2O. ஓகே, பாக்ஸைட். இந்த பாக்ஸைட் நம்ம நல்லா பவுடர் பண்ணி, கிரஷ் பண்ணி, ஓகே, ஒரு பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதை எது கூட மிக்ஸ் பண்ணணும்? சோடியம் ஹைட்ராக்சைட். இது வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னா 150°C ஹீட்ல இருக்குது. இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்ல ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கொடுக்கும் போது என்ன மாறும்னா, இட் வில் கன்வெர்ட் இன் சோடியம் மெட்டா அலுமினேட். அதாவது சோடியம் மெட்டா அலுமினேட். ஓகே, இதுக்கு பேர் தானே சோடியம் மெட்டா அலுமினேட். அண்ட் இட் வில் ரிலீஸ் வாட்டர். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த ரியாக்டன் சைட் இந்த ப்ராடக்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் இங்க 2 இருக்குது, இங்க 1 தான் இருக்குது. ஸோ நீங்க 2 கொடுக்குறேன். த சேம் டைம் அலுமினியம் சோடியம் 2 ஆயிடுச்சு, பட் இங்க சோடியம் 1 தான் இருக்குது. ஸோ இங்க 2 கொடுக்குறோம்.
So next பாத்தீங்கன்னா இப்ப ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கும் இங்க 3 ஆக்ஸிஜன் 5 ஆக்ஸிஜன் and 7 ஆக்ஸிஜன் இருக்குது பட் இங்க ஆக்ஸிஜன் வந்து பாத்தீங்கன்னா 2 2 சார் 4 and 1 5 தான் இருக்கு சார் பண்ணனும் நான் இங்க 3 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி 2 2 சார் 4 and 7 ஆயிடும் ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கலி 6 ஆயிடும் நீங்க செக் பண்ணி பாருங்க இங்க பாருங்க 3 2 சார் 6 ஹைட்ரஜன் இங்க 2 ஹைட்ரஜன் இங்க 2 2 சார் 4 ஆல்மோஸ்ட் 6 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் எல்லாமே டாலி ஆயிடுச்சு சோ பேலன்ஸ் வந்து கேர்ஃபுல்லா பண்ணனும் இல்லீங்க படிக்கும் போது மக பண்ணி படிக்க தேவை கிடையாது 2NA OH 2NA ஏரோட்டுக்கு படிக்க கூடாது படிக்கும் போது அதோட கெமிக்கல் ஃபார்முலா படிச்சுட்டு ஃபைனலி பேலன்ஸ் பண்ணும் போது தான் நீங்க இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கணும் அப்பதான் அதான் ஈஸியா இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ வந்து நம்மளுக்கு வேற முடிஞ்சா கண்டிப்பா கிடையாது இப்ப நம்ம இருக்கிறது வந்து சோடியம் மெட்ரு அலுமினேட் இருக்குது அதை இன்னும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம கொடுக்க போறோம் என்ன பண்ண போறோம்னா இந்த சோடியம் மெட்ரா அலுமினேட்டை எடுத்து நான் எது கூட சேர்க்க போறேன்னா வாட்டர் கூட சேர்த்து டைலூட் பண்ண போறேன் என்ன H2O வாட்டர் வாட்டர் கூட டைலூட் பண்றேன் டைலூட் பண்ணும்போது எதுவா கன்வெர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடா கன்வெர்ட் ஆகும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு எப்படின்னா ஒரு மாதிரி பெசிபிட்டி நம்ம அந்த அடியில படிஞ்சிருக்கும் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மாதிரி கலங்கி குழு குழு இருக்கும் இந்த மாதிரி அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் என்ன ஏஎல் ஓஹெச் த்ரீ பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் என்ஏ ஓஹெச் புரியுது ஏஎல் ஓஹெச் த்ரைஸ் தான் என்ன அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஓகே இது என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு இப்போ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஓகே பெசிபிலிட்டா தங்கி இருக்கும் அடியில் அந்த புரியுதா அந்த அந்த எந்த நம்ம ப்ராசஸ் பண்றோமோ அதுல வந்து ஸ்பெசிபிலிட்டா இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ இதை பேலன்ஸ் பண்ணி பாருங்க இப்போ இங்க வந்து ஒன் அலுமினியம் ஒன் ஓகே ஒன் சோடியம் ஓகே பட் இங்க என்ன வேரியேஷன் வருது பாத்தீங்கன்னா இங்க 2O இருக்கு இங்க சிங்கிள் O இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா 3O 4O சோ என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இதை வந்து ஒரு 2 மோல்ஸ் எடுத்துக்கிறேன் 2 மோல்ஸ் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது ஓ 2 2 ஓகே 4O கிளியர் ஆயிடுச்சு சோ H பாருங்க 4H இருக்கு இங்கேயும் என்ன பண்ணணும் ஓகே H3 and H okay, everything எல்லாமே tally ஆயிடுச்சு okay, fine. So balancing ஆயிடுச்சு next நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்றோம் ஃபில்டர் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அது நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பார்த்தா 1000 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்து இன்னும் நான் ஹீட் பண்ண போறேன் இது அலுமினியம் ஹைட்ராக்சைடை நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to heat that எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து 1000 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்து ஹீட் பண்ணும்போது இது எதுவா கன்வெர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அலுமினாவா கன்வெர்ட் ஆகும் என்ன அலுமினியம் ஏஎல் 2O3 கன்வெர்ட் ஆகும் அண்ட் இட் வில் ரிலீஸ் வாட்டர் ஓகேவா அலுமினியம் ஹைட்ராக்சைடை எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஃபர்தரா இவ்வளவு 1000 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணும்போது அது எதுவா கன்வெர்ட் ஆகும் அலுமினா நமக்கு தேவையான அலுமினியம் ஏஎல் 2O3 கன்வெர்ட் ஆகும் அண்ட் இங்க எதை ரிலீஸ் பண்ணும் வாட்டர் ரிலீஸ் பண்ணும் ஓகே பேலன்ஸ் பண்ணி பாருங்க இங்க ஏஎல் 2 இருக்குது சோ ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க 2 கொடுக்கணும் 2 கொடுத்தாச்சுன்னா ஏஎல் 2 ஆயிடும் இதோட மீனிங் வந்து இந்த பிராக்கெட்ல இருக்க எல்லாத்துக்கும் இந்த 3 காமன் சோ 2 3 சார் 6 அப்ப 6O அண்ட் 6 ஹைட்ரஜன் இருக்குது சோ இங்க வந்து 3O3 ரைட்டா அப்ப இங்க 3 கொடுக்கும்போது இது என்ன ஆயிடும் இதுவும் நமக்கு 6 ஆயிடுச்சு தென் ஹைட்ரஜன் பாருங்க 3 2 சார் 6 ஹைட்ரஜன் சோ எல்லாமே டாலி ஆயிடுச்சு எப்பவுமே ஈக்குவேஷன் முடிக்கும் போது ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இருக்குதா இல்லைங்க செக் பண்ணணும் புரியுதா ஃபைன் இப்போ நமக்கு தேவையான இந்த அலுமினாவை நம்ம கிடைச்சு நமக்கு கிடைச்சிருச்சு எந்த ப்ராசஸ்ல பேயர் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி புரியுதா மக்க பண்ண தேவை கிடையாது என்ன பண்ணீங்க பேயர் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸைட் எடுக்கிறோம் அது எது கூட சேர்க்கிறோம் சோடியம் ஹைட்ராக்சைட் கூட சேர்க்கிறோம் நமக்கு என்ன கிடைக்கும் சோடியம் மெட்டா அலுமினேட் அண்ட் வாட்டர் கிடைக்கும் அந்த சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன் வாட்டர் கூட சேர்த்து டைலூட் பண்றேன் அது டைலூட் பண்ணும்போது அது எதுவா நமக்கு கிடைக்குது கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் சோ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது 1000 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணும்போது என்ன மாறலாம் தட் கன்வெர்ட் இன்டு அலுமினா அதாவது ஏஎல் 2O3 கன்வெர்ட் ஆகும் ஓகேவா சோ இப்போ இந்த அலுமினா நமக்கு வந்தாச்சு அதாவது அலுமினியத்தோட ஆக்சைடு கிடைச்சிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்துடும் ஸ்டெப் 2 அதாவது என்ன பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினியா நம்ம ஏஎல் 2O3 அலுமினாவை நம்ம எந்த ப்ராசஸ்ல பேயர் ப்ராசஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த அலுமினாவை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும் அலுமினியமா கன்வெர்ட் பண்ண போறோம் ஓகேவா அதை பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அதாவது கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம அலுமினியத்தை ரிடியூஸ் பண்ண போறோம் இந்த ப்ராசஸ் பேர் வந்து ஹால்ஸ் ப்ராசஸ் வாட் ஹால்ஸ் ப்ராசஸ் ஓகே ஃபைன் ஓகே சோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அயன் டேங்க் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு அயன் டேங்க் ஓகேவா ஓகே இந்த அயன் டேங்க்ல என்ன பண்ணனா திஸ் கார்பன் லைனிங் அதுக்கு உள்ளாடி நம்ம வந்து கார்பன் வச்சு கொஞ்சம் லைனிங் கொடுத்துக்கிறேன் இந்த ஒரு செட்டப் தான் என்னன்னா நம்ம வந்து கேத்தோடு எடுத்துக்கிறோம் ஓகேவா கேத்தோடு சொன்னாச்சுன்னா அது நெகட்டிவ் டெர்மினல் ஓகேவா விச் ஹேவிங் நெகட்டிவ் டெர்மினல் ஓகே எலக்ட்ரோலைட் வரீங்க எலக்ட்ரோலைட்னா என்னன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்க அலுமினா நம்மளோட பியூர் அலுமினா இருக்குல்ல இந்த அலுமினாவை எது கூட சேர்க்கிறோம்னா கொஞ்சம் கிரையோ லைட் அப்புறம் எது கூட சேர்க்கலாம் ஃப்ளோர்ஸ்பர் எதுக்காக இந்த அலுமினா கூட இந்த கிரையோ லைட் ஃப்ளோர்ஸ்பர் சேர்க்கிறோம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா
அலுமினாவோட அந்த மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். ஓகே, அப்போ நிறைய எனர்ஜி நீங்க கொடுத்தா ஹீட் கொடுத்தா தான் அதை மெல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் இதை க்ளோஸ் பண்ணலாம் ஆட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா அதோட ஃபியூசன் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணும். அதாவது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கம்மியான ஹீட் எனர்ஜி கொடுத்தாலே அது உருகுறது மாதிரி அது வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். எலக்ட்ரோலைட்ல அலுமினா அண்ட் மோல்டன் ஃபேவலைட் அண்ட் க்ளோஸ் பண்ண எல்லாமே சேர்த்து ஒரு மோல்டன் ஸ்டேட்ல இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஒரு டேங்க் இருந்துச்சு, டேங்க்ல வந்து இப்போ தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, நினைச்சு போகலாம். இது அந்த உள்ள இருக்கதான் என்ன எலக்ட்ரோலைட். ஓகே ஃபைன், பிள்ளைங்க புரிஞ்சிருச்சு எலக்ட்ரோலைட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேனோட். கேனோட என்னன்னா பஞ்ச் ஆஃப் கார்பன் ராட்ஸ். அந்த ராட்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இதுல வந்து நம்ம முக்கி வச்சிருக்கோம். ஓகேவா, இந்த கார்பன் ராட்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பண்ணிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா, இது என்ன, திஸ் வாட் ஆனோட். இப்ப கேத்தோட் நெகட்டிவ்னா ஆனோட என்னவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்லி தெரியும் பாசிட்டிவ். ஆனோட வந்து பாசிட்டிவ் டெர்மினல். புரியுதா பிள்ளைங்க, இப்ப என்ன பண்ணிருக்கோம், கேத்தோட் அதாவது ஒரு அயன் டேங்க், அதுல வந்து கார்பன் லைனிங் கொடுத்துருக்கோம், அது கிராஃபைட் லைனிங் கொடுத்துருக்கோம், இதுல எலக்ட்ரோலைட் ஃபில் பண்ணிருக்கோம். எலக்ட்ரோலைட்ல என்னென்ன இருக்குது, அலுமினா மோல்டன் ஃபேவரேட் அண்ட் க்ளோஸ் பர் இருக்குது. தென் ஃபைனலி என்ன இருக்கு, ஆனோட. ஆனோட இருக்குதுன்னா கிராஃபைட், சம் கிராஃபைட் ராட்ஸ் தான் என்ன, இதெல்லாம் ராட்ஸ். புரியுதா, இந்த கிராஃபைட் ராட்ஸ் வந்து கனெக்ட் இது கூட எலக்ட்ரோலைட் கூட நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைன், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பேட்டரி எடுத்து கரண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, கரண்ட் கொடுக்கும் என்ன பாருங்க, இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது வந்து இங்கே நெகட்டிவ் டெர்மினலும் இங்கே பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஃபுல்லாக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, இது உள்ள இருக்குல்ல இந்த அலுமினியத்தில் ஏழு மோல்ஸ் அலுமினியம் எடுத்துக்கோங்க, ஏழு 3. இது எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா அலுமினியம் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் போயிடும். எப்படி போகும், அலுமினியம் எவ்வளோ இருக்கு, 4 இருக்கு, அப்படி தானே, 4 அலுமினியம் ஆகும், அப்புறம் 6 O இருக்கு, அப்படி தானே, அப்போ 3 O2. புரியுதா, இப்போ 3 moles ஆஃப் ஆக்சிஜன் ஆகும் தெரிஞ்சிருக்கு. இந்த எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும்போது இது வந்து அலுமினா அலுமினியம் ஆகும், அதுவும் ஏழு பிளஸ் ஆகும், அண்ட் O2 மைனஸ் ஆக கன்வெர்ட் ஆகும். இந்த சமயத்தில் ஏழு பிளஸ் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த வால், ஓகேவா, இது என்ன கேத்தோட், இந்த கேத்தோட் நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து இந்த பிளஸ் மைனஸ் இந்த பிளஸ் பிடிச்சி இருந்து அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே அதை படியை பசிபிடேட் பண்ண வச்சுட்டு தனியாக வழியை கொடுத்துரும், நம்ம அதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஓ மைனஸ் இருக்குல்ல, O2- யார் அட்ராக்ட் பண்ணுவா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் பிடிச்சி எடுத்து கார்பனும் ஆக்சிஜன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஸோ ஃபைனலி நமக்கு என்ன கிடைக்கும், அலுமினியம் கிடைக்கும். ஓகேவா, ஓகே, இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நம்ம ரொம்ப வேர்ல்டு வைடாக வந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் தான். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இது. ஓகே பிள்ளைங்க, இப்போ நமக்கு அலுமினியம் எப்படி நம்ம பிரிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாக்ஸைட் ஓர், அந்த பாக்ஸைட் ஓரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் பேயர் ப்ராசஸில் அலுமினாவை கன்வெர்ட் பண்ணோம். தி நெக்ஸ்ட் வந்து ஹால் ப்ராசஸில், அதாவது எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸில் இந்த அலுமினாலிருந்து அலுமினியத்தை பிரிச்சு எடுத்தோம். ஓகேவா, கரண்ட் எல்லாம் கொடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியத்தை நம்ம வந்து ஃபைனலி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினிய யூசஸ் நிறைய தெரியும் சொல்லி கொடுத்துருக்கோம், இனிஷியலாகவே அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்துட்டு. அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து அவர் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும், அந்த அலுமினியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ இது நம்ம அயன் ஆக்சைடு, Fe2O3 வந்து அயனோட ஆக்சைடு, எஃப்னா அயன். ஓகேவா, இந்த அயன் ஆக்சைடு இருக்கிற அயன் மட்டும் எனக்கு நான் பிரிச்சு எடுக்கணும், அதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, சும்மாலாம் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒரு ஆள் தெரியப்படுறாங்க, ஒரு ஆள் நம்ம கண்டிஷனாக ஆட் பண்ணால் தான் இந்த உனக்கு எஃப்ஏ பிரிச்சு எடுக்க முடியும். அதுக்கு நம்ம ஆட் பண்ணுறது தான் என்ன, அலுமினியம். ஸோ இது இப்போ இதுதான் என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ இந்த அலுமினியத்தை நீ அயன் ஆக்சைடு சேர்க்கும்போது அலுமினியம் என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிட்டு எதுவாக கன்வெர்ட் ஆகி போயிடும் பார்த்தீங்கன்னா, Al2O3 கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா Al2O3 கன்வெர்ட் ஆகிடும், அதாவது அலுமினியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இந்த ஆக்சிஜன் அலுமினியம் கூட போயிட்டுனா நமக்கு என்ன இருக்கும், அயன் மட்டும் இருக்கும்ல. ஸோ அயன் அதாவது எஃப்இயா நமக்கு ஃபைனலி கிடைக்கும். ஓகேவா, 2 Fe நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு, வெறும் Al இருக்கு, இங்கே Al2 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே 2 Al கொடுத்தீங்கன்னா வேலை முடிச்சு. இது சிம்பிளான ப்ராசஸ் இது, அயன் ஆக்சைடு Fe2O3. அது கூட அலுமினியத்தை சேர்க்கும்போது இந்த அலுமினியம் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அலுமினியம் ஆக்சைடு, அதாவது அலுமினாவை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அயன் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான பியூர் மெட்டல் கிடைக்கும், ரெடியூஸ் ஆகி கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட இதை இந்த ரோட்டு பேர் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இந்த அலுமினியத்தை நம்ம இந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அண்ட் அலுமினியத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா இதோட யூசஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கோங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் ப்ராசஸ் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் வச்சு அதையும் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, புரிஞ்சுக்க நினைக்கிற பிள்ளைங்களுக்கு. ஓகே, ஹாவ் அ குட் டே.